வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கர்ணபசின் வணக்கங்கள் நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ வருங்கால அரசு ஊழியர்களே வருங்கால அரசு அதிகாரிகளே ஸோ இதை நம்ம எப்போவுமே சொல்கிற வெல்கம் டோன் கூட சொல்லலாம் நம்ம இல்லையா வெல்கம் இப்படி தான் சொல்லுவாரே இருப்போம் எல்லாருமே ஸோ ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம இந்த இடத்துக்கு போகணும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் மேலும் மேலும் வந்து ஒரு உத்தியேகத்தை கொடுக்கணும் ஒரு அரசு ஊழியராகவோ ஒரு அதிகாரியாவோ சீக்கிரம் மாறணுது அதை அப்படி சொல்கிறது ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சார் சார்னு சொல்கிறதே அதுதான் ஸோ நம்மளும் நம்மளே கொஞ்சம் உயர்த்தி பேசும்போது அதுக்கான வேலைகள் நம்ம மனசையும் நம்ம மூளையும் செய்யும் ஸோ மறந்துடாதீங்க மறந்தும் இருந்து விடாதீர்கள் என்னங்க மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் உன்னால் முடியும் ஸோ உங்களால் முடியலன்னா வேறு யாராலையுமே முடியாது அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் படிக்கும்போது ஒரு பேச்சு போட்டியோ இல்லை ஒரு மேடை பேச்சோ தரும்போது எங்கேன்னு சொல்லுவோம்னா நம்ம எதில் இருவருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சி பேசுங்க உங்களால் கண்டிப்பாக பேச முடியும் அப்போ தான் வந்து உங்களுக்குள்ள ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் மட்டும் பேச முடியும் ஸோ மாதிரி தான் நீங்கள் ஒரு அரசு ஊழியராகவோ ஒரு அதிகாரியாவோ மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த போஸ்டிங்க்கு போக விரும்புகிறீங்க இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னா பாஸ் பண்ணால் அதில் டிசைட் பண்ணுங்கள் இந்த போஸ்டிங் நான் எடுக்க போகிறேன் இந்த போஸ்டிங் எடுக்க போகிறேன் ரெவன் டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ எடுக்க போகிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ எடுக்க போகிறேன் ஆர்டிஓவில் எடுக்க போகிறேன் இல்லை அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸில் எடுக்க போகிறேன் லோக்கல் ஃபோன் ஆட்டி எடுக்க போகிறேன் விஆாவ எடுக்க போகிறேன்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள் சரிங்களா டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து அதோடய ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்க தான் ஓகே சில பேருக்கு வந்து பப்ளிக் கூட ஒர்க் பண்ணுறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து பப்ளிக் கூட ஒர்க் பண்ணுறது பிடிக்காது இருக்கா எல்லா போனால் சந்திரம் வந்துணும்னு நினைக்கும் சில பேர் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க்குன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே ஆசைகள் ஒரே மாதிரி இருக்காது ஸோ அதோட டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் படிச்சிங்கன்னா ஓகே குரூப் ஃபோர் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ குரூப் டூ படிச்சிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் குரூப் ஒன் பண்ணிச்சுனா இந்த டிபார்ட்மெண்ட் ஸோ எடுத்துட்டு அதுக்காக நம்ம எப்படி நம்ம லைஃப்லாம் மாறுபு கனவு பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் இன்னும் படிக்கிறத வேகமாக அதிகரிப்பீங்க சரிங்களா ஸோ மறந்து விடாதீர்கள் அப்படிதான் ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ அதே போல் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க இன்னும் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ரொம்ப நாள் இருக்குது சார் அப்படின்னு ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க அதாவது கிமு கீப்பி மாதிரி எலெக்ஷனுக்கு முன்பு எலெக்ஷனுக்கு பின்பு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மிக தீவிரமாக இருக்கும் கால்ஃபர்லாம் ரொம்ப பரபரப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் டப்பு டப்பு டப்புன்னு வரும் குரூப் டூ ப்ரிமினரி வரும் டப்புன்னு முடியும் குரூப் ஃபோர் வந்துடும் அது அப்புறம் குரூப் ஒன் மெயின்ஸ் இருக்குது சரிங்களா சொலால் வந்து இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிக்கும் அதாவது கணக்கு போட்டு பாருங்களேன் தமிழில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஏழும்போது அறுபத்தி மூணு ஏழு ஸ்டாண்டர்டு இருக்குது ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒம்பது லெசன் அறுபத்தி மூணு லெசன்ஸ் இருக்குது அறுபத்தி மூணு இயல்கள் ஒவ்வொரு இயல்லையும் ரெண்டு செய்யுள் ஒரு உரநடை ஒரு துணைப்பாடம் ஒரு திருக்குறள் ஒரு இலக்கணம் சரிங்களா இப்படி இருக்கும் ஸோ அதேமாதிரி வந்து திருக்குறளே நானூற்றி எண்பது திருக்குறள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நானூற்றி எண்பது இரநூத்தி நாற்பது அதேமாதிரி வந்து இது வந்து நியூ புக்கு தான் சரிங்களா இது இல்லாமல் ஓல்டு புக்கு நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அதுவும் இதே மாதிரி அறுபத்தி மூணு லெசன் இருக்கும் சரிங்களா அதேமாதிரி சமூக அறிவியல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புதுப்புக்கு படித்தா போதுமானது சமூக அறிவியல் சிக்ஸ்தில் டென்த் வரைக்கும் சமூக அறிவியல் லெவன்த் டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் மொத்தம் இரநூத்தி இருபது பாடம் நீங்கள் படிக்கும் மாதிரி அறிவியல் டிஎன்பிசி பாஸ் பண்ணுறதுக்கு அறிவியல் வந்து பாதி படித்தா போதுமானது சரிங்களா இது வந்து நூற்றி ஒரு லெசன் இருக்குது பிளான் பண்ணுங்களேன் நூற்றி இருபது நாள் தான் இன்னும் இருக்குது அதாவது எலெக்ஷனுக்கு முன்பு எலெக்ஷனுக்கு பின்பு இல்லையா ஸோ கிமு கிபி மாதிரி எலெக்ஷனுக்கு முன்பு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்குது இதுதான் உங்கள் கையில் இருக்க நாட்கள் இதுதான் வந்து எந்த எக்ஸாம்லையும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய நாட்கள் பார்த்தினா இந்த டேஸ் மட்டும்தான் இருக்குது ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்குது இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸில் இந்த அறுபத்தி மூணு லெசன் சரிங்களா இந்த அறுபத்தி மூணு லெசன் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் பிளான் பண்ணாலுமே நடுவில் கண்டிப்பாக சண்டே படிக்க முடியாது ஏன்னா நம்ம வண்டி நம்ம மைண்டு சண்டேனாவே படிக்க சொல்லாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்னும் நம்ம போயிட்டு இருந்தீங்கன்னா கூட எக்ஸாம் போயிடுவீங்க தெரியாது மற்றபடி நார்மலாக வீட்டிலேருந்து படிச்சிங்கன்னா சண்டே சட்டர்டே படிக்கிறதுக்கே மைண்டு சொல்லுது மற்ற அஞ்சு நாளில் கண்டிப்பாக ஒரு நாள் எப்படியாச்சும் வீணாக போயிடும் மிச்சம் வார்த்தை நாலு நாள் தான் படிப்போம் ஸோ நாலு மாதம் இருக்கு பார்த்துக்குவோம் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி படிங்க அதாவது வந்து நோட்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு நினைச்சா சில பேருக்கு வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பிடிக்கும் இந்த அறுபத்தி மூணு லெசனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லெசன் நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டா கூட சந்தோஷம் தான் அறுபத்தி மூணு நாள் நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம் சமூக ரவியெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து படிங்க இல்லைனா நம்ம சேனலில் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து லெசன் பை லெசன் டெஸ்ட் வச்சுக்கிட்டுருக்கோம் ஸோ அப்படி கூட பிளான் பண்ணி படிக்கணும் சமூக ரவியில் லெசன் பை லெசன் நோட்ஸ் எடுத்து படிங்க ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா சயின்ஸுமே அப்படி தான் நம்ம லெசன் பை லெசன் டெஸ்ட்டு கொஷின் பேப்பரே வந்து பார்த்திங்கனா நம்ம இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு லெசனுக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் நோட்ஸாக ரெடி பண்ணால் எப்படி பண்ணீங்களோ நாங்கள் அதை ஆ ரெடி பண்ணியிருக்கோம் தமிழுக்கு பல் கொஷின் நாங்கள் கொடுக்கல ஆனால் வந்து சயின்ஸுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் டிஎன்பிசி படித்தாலும் சரி லேப் அசிஸ்டன்ட் படித்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமச்சியர்களை சார்ந்த எக்ஸாம் படித்தாலும் சரி சயின்ஸுக்கு நூற்றி ஒரு வளசனுக்கு நூற்றி ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துட்டுருக்கோம் ஐநூற்றி பத்து ரூபா பிடிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் சமூக ரிலுமே அப்படி இது வந்து எயிட் ஹண்ட்ரட் டெஸ்ட் பேட்ச்னாலும் பல்கொஷினாலும் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் படிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் மட்டும் டெஸ்ட்டு போடக்கூட ஆரம்பிச்சுருக்கலாம் சார் என்ன நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க சார் நான் எப்படி சார் டெஸ்ட்டு போகிறது அப்படின்னா டெஸ்ட்டு கூட போடவாங்க டேரெக்டாக வாங்கி படிங்க கிட்டத்தட்ட நோட்ஸ் மாதிரி இருக்கிறத எந்த பாயிண்ட்டையும் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் ஃபஸ்ட்டு புக் பேக் படிக்கிறீங்க அடுத்து நம்ம பேப்பர் பேப்பிடுங்க நம்ம கொஸ்டின் பேப்பரில் பேக்ஸ் கொஸ்டினு லெசன் கொஸ்டின் இன்சைல சூப்பராக கால் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து புக் பேக்கை படிச்சு இது ரெண்டு படிச்சா போதும் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் பிளான் பண்ணால் கூட ஸோ ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு லெசன் சாயந்தரம் ஒரு லெசன் ஸோ கண்டிப்பாக ஒரு நூற்றி இருபது நாள் நூற்றி ஐம்பது நாளில் படித்து முடிச்சிருக்கணும் அப்புறம் ரெகுலராக வந்து ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் பண்ணுறவையே படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடியோ மெத்தட் ஒரு ஒரு லெசனில் இருக்க எல்லா பாயிண்ட்டையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப 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 கேட்குற மூலமாக ஆடியோ மெத்தில் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ ஈஸியாக இது பண்ணலாம் அதாவது வந்து நம்ம தமிழில் வச்சது காரணம் என்ன மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் தமிழில் வச்சது காரணமே என்ன அப்படின்னா இன்னும் எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் இருக்குது கால்ஃபரே இல்லை எதுக்கு படிக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது இந்த டைமில் வந்து அதாவது வந்து இப்போ ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அழகாக எதோ ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு போயிட்டு எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஃபுல் டைமாக படிக்கலாம் யார் இருக்கலாம் குரூப் ஃபோர் தான் எனக்கு ஒரு குரூப் ஃபோர் தான் எனக்கு வேணும் குரூப் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதாவது சில பேர் வந்து காசு போடுவீங்க சில பேர் என்ன பண்ணிவிட்டீங்க ஃபஸ்ட்டு எனக்கு அரசு வேலை அதுக்கப்புறம் நான் மற்ற டிசைட் பண்ணிக்கிறேன்னு நினைப்பீங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க குரூப் ஃபோர் வரைக்கும் ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீமினரி படிச்ச ஒரு டெமோ பார்த்துட்டு குரூப் ஃபோரை வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் வேலை வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ எனக்கு வந்து ஸோ கண்டிப்பாக வந்து டிசைட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கைன்றதால் நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காதிங்க சரிங்களா இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி டாப் ஃபிஃப்டி எடுக்கிற கோச்சிங் கொடுத்துரு அண்ண கூட நம்ம டையப்படுற முடிச்சிருக்கும் லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட் எடுக்கேட் ஃபார் டிஎன்பிசி அக்ராஸ் இந்தியா ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து படிக்கிறீங்க நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஃப்ரீ வீடியோஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரீஸ் கிடச்சா இருக்கும் இன்னும் ஸோ தான் இது சரிங்களா ஸ்டோர் போகிறீங்க அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க எனி ரெஃபரல் கொடுக்குறாங்கன்னா காமராஜர் அப்படின்னு அப்படின்றத டைப் பண்ணி உள்ளே போகிறீங்க சரிங்களா ஃபீஸ் கட்டி படிக்கிற பற்றி ரெண்டாவதாக யோசிக்கலாம் முதல்ல வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு எம்என்சி கம்பெனி ஃப்ரீயாக சில விஷயங்கள் கொடுக்குறானா கண்டிப்பாக நிச்சயமா சூப்பராக தான் கொடுப்பாங்க என்னை வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஃப்ரீயாக விஷயம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நல்லா கொடுத்தா தான் அடுத்து வர மாணவர்கள் காசு கட்டி படிக்க வருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு கட்டெலாம் படிக்க வேணாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக எவ்வளோ எவ்வளோ வந்து உங்களால் ஃப்ரீயாக படிக்க முடியுமோ கிளாஸ் செட்டல் பண்ண முடியுமோ எல்லாம் படிக்கும் அதுக்கப்புறம் ஓகே நல்லா நல்லாயிருக்கு காசு கட்டியை படிக்கலான்னு அப்படின்னா அவங்க வந்து மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபீஸ் பே கூட படிக்கலாம் சொல்லலாம் அதுக்கு ரஃபல் கோடு இருக்குது காமராஜர் சொன்னால் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரசு அதிகாரியாகணும் இன்றைக்கி நினைச்சி நாளைக்குலாம் ஆக முடியாதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் ஸோ வந்து இவங்க அந்த டூ இயர்ஸ் கோர்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அது வேணால் யூஸ் பண்ணுங்கள் வந்து சிலபஸ் வைஸ் ஸ்டக்சர்ட் கோர்ஸஸ் கொடுக்குறாங்க டெய்லி லைவ் கிளாஸஸ் கொடுக்குறாங்க லைவ் டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் சப்ஜெக்ட் பெக்டர் சீரியஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அன்லிமிட் ஆக்சஸ் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி கண்டன்ஸ் எல்லாம் குரூப் ஒன் மெயின்ஸ் வெட்டி கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க பிப்வரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட பேர் டெஸ்ட் எழுதிருப்பீங்க சிபின்டர் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் இந்தியன் கல்ச்சர் திவ்யா ஜனனி சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சவுந்தரராஜன் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி நித்யா இந்தியன் பாலிட்டி மகாதேவன் இந்தியன் எக்கனாமி யுகசெல்வி கரண்ட் அஃபேர்ஸ் தினேஷ் என்வாரன்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் குபேந்திரன் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ராஜா கியமதன் தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கௌதம் சரிங்களா ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது வந்து ஃப்ரீ லைவ் க்ளாஸ் பார்த்திங்களா நான் உங்களை யூஸ் பண்ண சொல்லுதான் இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிறையா லைவ் க்ளாஸ்ஸெல்லாம் இருக்கும் இன்னைக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு கோடு கேட்டேன்னா காமராஜர் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்க்ரிப்ஷன் பற்றி ஓகே நம்ம ஃபீஸ் கட்டு படிக்கலாம்னா இந்த இடம் யூஸ் பண்ணுங்கள் எனக்கிட்ட டூ இயர்ஸ் யூஸ் பண்ணுங்க டூ இயக்கு ஒன் இயர்க்கு படுங்க ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் தான் டிஃப்ரென்ஸ் மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் பிளான் தான் வரும் அதுலேயுமே இவங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது கமெண்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ